வணக்கம். நாம இன்னைக்கு பேச போற சிறுகதை எழுத்தாளர் நகுலன் எழுதிய ஒரு ராத்தல் இறைச்சி. இது கனையாழி இதழில் 1968 வருஷம் அந்த சிறுகதை. இந்த சிறுகதையோட சிறப்பு என்னன்றத கடைசியாகவும் இந்த எழுத்தாளரை பற்றி அறிமுகத்தை முன்னாடியும் பார்த்துருவோம். 1921 வருஷம் கும்பகோணத்தில் பிறந்தவர். இவருடைய பேர் T.K.Doraiswamy. 14 வயசு வரைக்கும் கும்பகோணத்தில் இருந்தவர். அதுக்கப்புறம் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் தன்னுடைய மிச்ச வாழ்நாளை போக்கியிருக்கார். கடைசி வரைக்கும் திருமணமே செஞ்சுக்கல. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் முனைவர் பட்டம் பெற்றவர். இவருடைய எழுத்து பயணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா 40 வயசில் சீசு செல்லப்பாவுடைய எழுத்து அப்படின்ற இதழில் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கதை, கவிதை, மொழிபெயர்ப்பு, கட்டுரை, நாவல்னு மிக நீண்ட பயணமாக அமைஞ்சிருக்கு. இவருடைய குருச்சேத்திரம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு இலக்கிய தொகுப்பாக இருந்திருக்குது. இவருடைய பெருவாரியான இந்த படைப்புகளில் சுசீலா அப்படின்ற பேரை பார்க்கலாம். அதை பற்றி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, யார் அந்த சுசீலான்னு. அப்போ அவர் சொன்ன பதில் என்னன்னா, அவள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எப்பயோ வந்து போனவா கூட இருக்கலாம் அப்படின்ற பதில் தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும், இவரோட படைப்புகளுக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அதனாலேயே என்னவோ வாசகர்களை ரொம்ப ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாத தனக்குள்ளேயே முரண்பாடு மிக்கவர். தள்ளி நின்று தன்னுடைய ஆழ்மனதை ஆராயக்கூடிய நபராக இருந்திருக்காரு. அப்போ இவருடைய படைப்புகளை பார்க்குறவங்களுக்கு புற வாழ்க்கையின் வாயிலாக அக விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. ஒரு ராத்தல் இறைச்சி, இதில் ராத்தல் அப்படின்றது இந்த பழைய காலம் இந்த 1 கிலோ 1 கிலோ அப்படின்ற மாதிரி ஒரு அளவீட்டு முறையாக இருக்கலாம். இந்த சிறுகதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கதை சொல்லி கதையை பற்றி சொல்கிற மாதிரி ஆரம்பிக்குது. என் பேர் நவீனன். நவீனன் அப்படின்றதும் நகுலனுடைய ஒரு புனைப்பெயர் தான். அவர் வந்து இப்போ அவரை பற்றி சொல்கிற மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். என் பேர் நவீனன், நான் ஒரு 25 வருஷமாக எழுதிட்டுருக்கேன். எதுவுமே பிரசுரமானதில்லை, ஆனால் அப்படியும் சொல்ல முடியாது, ஒரு 15 பிரசுரம் ஆயிருக்கலாம். அந்த 15ல 13வது பிரசுரம் ஆகும்போது தான் எனக்கு வந்து ஒரு தொகை வந்துச்சு. அது 4 ரூபா 25 பைசா. இதை வந்து முதல் விஷயமாக சொல்கிறாரு. அடுத்தது, நான் வந்து சுசீலா அப்படின்ற ஒரு பொண்ணை உயிருக்குயிராக காதலிச்சேன். ஆனால் அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகளும் பிறந்தாச்சு. கல்யாணம் ஆகிறதும் பிள்ளைகள் பிறக்கிறதும் ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்றது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ரெண்டாவது விஷயத்த சொல்கிறாரு. அடுத்து 3வது விஷயம், என்னோட பேங்க்கில் வேலை பார்த்த அத்தனை பேருக்குமே பதவி உயர்வு கிடச்சாச்சு. எனக்கு என்னவோ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிது. அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சப்ப விலைவாசியும் உயர்ந்து போச்சு. இதை 3வது விஷயமா சொல்கிறாரு. 4வது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, என் கூட பிறந்தவங்க அத்தனை பேருமே வெளியூரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. நான் வந்து இதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கல. பெரிய கசப்புணர்ச்சிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்தேன். 5 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன். அந்த நாய் வந்து ரொம்ப உயரமும் கிடையாது, குள்ளமும் கிடையாது, செங்கல் நிறத்தில் இருக்கும். அதுக்கும் வயசாயிடுச்சு. அதுக்கு பேர் ராஜு. எப்பயாச்சும் ஒரு முறை அதுக்கிட்ட பேசிட்டு இருப்பேன், என்ன ராஜு மகாலட்சுமி தியேட்டரில் கைதி படம் பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்டால் அது படுத்துக்கிட்டே வாழாட்டிகிட்டே இருக்கும். உனக்கு கதை பிடிக்குமா இல்லை குறுநாவல் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை அப்படியே உத்து பார்த்துட்ருக்கோம். எனக்கு ஜுரம் வந்துட்டால் போதும், என்னை விட்டு அங்கே இங்கே 1 அடி கூட நவுந்து வைக்காது. ஒரு நாள் அப்படி தான் நான் அசந்து படுத்துட்ருந்தேன். திடீர்னு என் காலில் ஏதோ சில்லுன்னு ஊடுற மாதிரி இருந்துச்சு. பயந்து போயிட்டேன். மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறேன், ராஜு என் காலை நக்கிட்டுருக்கான். இவ்வளோ பாசமாக இருக்கிற ராஜு வெள்ளிக்கிழமையான ஒரு பெரிய சோதனை தான். வெள்ளிக்கிழமை அதை நான் இறைச்சி வாங்கி போடுவேன். நான் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் சமையல்காரனை கூப்பிட்டு அவன்கிட்ட காசு கொடுத்து இறைச்சி வாங்க சொல்லி 12:30 போல பாகம் பங்கு பிரித்து கொடுத்துருவேன். ஆனால் இது என்ன பண்ணுன்னா, 11:30 ஆனால் போதும், நேராக என்னோட அரைப்பக்கம் வந்துடும். என் முகத்தை பார்க்கும், மறுபடியும் என்ன பண்ணும், சமையலறை பக்கம் ஓடி போயிடும். திரும்ப வந்து என் முகத்தை பார்க்கும், மறுபடியும் சமையலறை பக்கம் ஓடி போயிடும். இதை வந்து என்ன பண்ணும், தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எனக்கு எரிச்சல் ஆகிடும். அதை அதட்டி உருட்டி உட்கார வச்சோம்னா ஒரு அரை நாழி அப்படியே அமைதியாக இருக்கும். அப்படியே என் முகத்தை பார்க்கும், நான் சரியாக இருக்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணுன்னா சமையலறை பக்கம் பார்க்கும். திரும்பவும் என் முகத்தை பார்க்கும், இல்லை நான் அதை அதட்டலை திட்டலை அப்படின்னம்னா மறுபடியும் என்ன பண்ணும், பழையபடி சமையல் அறைக்கு நடக்கிறதும் என் அறைக்கு வரத்துமா மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ 11:30 ஆச்சு, இதே வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்கோம். சமையலால் என்ன பண்ணுவான்னா, காஃபி எடுத்துன்னு என்கிட்ட கொடுப்பான். இந்த காஃபியை நான் குடிச்சிட்டு அவன்ட்டு காசு கொடுக்கணும். இப்போ காஃபி குடிக்கிறப்ப என்ன பண்ணால், என் முகத்தை அப்படியே உத்து பார்க்கும். டேய், நீ எல்லாம் என்ன மாதிரி பிறவிடா, நான் 4 கால், நான் பட்னி இருந்துட்டுருக்கேன், உனக்கு 2 கால்ன்ற திமுறா, அவ்வளோ ஜம்பமாக நீ உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கியே, நான் பட்டி கிடக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி, அது கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கோம். இந்த காஃபியை குடிச்சு முடிச்ச பின்னாடி இந்த சமையல்காரங்கிட்ட காசு கொடுத்துட்டா போதும். இந்த காசு கொடுக்கறது இது பார்த்த அடுத்த நிமிஷமே என்ன பண்ணும், தலை தெறிக்க அந்த அரை முழுசும் ஓடினே இருக்கும். ஓடினே இருந்துட்டு திடீர்னு என்ன பண்ணால், என் காலு கண்ணில் பூந்து என்னை உரசம் உரசிட்டு காலை நக்கினே இருக்கும். இப்படி இது காலை நக்கிறது எனக்கு பிடிக்காது. அதை நான் எவ்வளோ அதட்டிட்டேன் மிரட்டிட்டேன், இருந்தாலும் அந்த பழக்கத்தை அதெல்லாம் மாற்றிக்கவே முடியல. கொஞ்ச நாள் போக போக எனக்கு இது ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுறதுனா, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா போதும், நான் கேன்வாஸ் ஷூவை போட்டு உட்காந்துருவேன். அது என்ன பண்ணுது, இப்போ என் காலை நக்கிறத விட கேன்வாஸ் ஷூவை ரொம்ப அதிகமாக நக்குது. இதை பார்த்தவொடனே என் நண்பர்கள் என்ன பண்ணுறேன்னா கேலி பண்ணுறாங்க.
ஏன்ப்பா உனக்கு ஏதாவது சருமி வியாதி பிடிச்சிருச்சா, உனக்கு சீக்கு வந்துருச்சா, ஏன் வீட்டுக்குள்ளே ஷூ போட்டு தெரிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாயோட முகத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். நீ ஏன் உன் காலை நடக்கும் போது நீ என்னை விரட்டுற, என்னையே அடிக்கிற, நாங்கள் நாய் ஜென்மம், நீ வந்து இறைச்சி கொடுக்குறன்றதுக்காக உன் காலை நக்கலை. அதாவது எங்களை யார் டயட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய காலை நக்கிறதுன்றது எங்களுக்கு தனி ருசியான விஷயம், இதையே நீ புரிஞ்சிக்காம நான் அடிச்சிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்கறது போல எனக்கு தோணிகிட்டே இருக்குமாமா. ஒரு நாள் எனக்கு மும்பையிலேருந்து ஒரு கடிதம் வருது. ஒரு பிரபல்யமான ஒரு எழுத்தாளர் என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. ரயில்வே ஸ்டேஷன்லாம் வான் கூப்பிடல, நானும் போய் அவர் வரவேற்கல. ஹோட்டல் அறையில் அவருக்காக அறை எடுத்து கொடுக்கல, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது கிடையாது. முதல் நாள் அவருடைய நண்பர்கிட்ட விருந்து சாப்பிட பண்ணுறதுக்காக நானும் வற்புறுத்தி என் வீட்டை விருந்தெல்லாம் கொடுக்கல. இருந்தாலும் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஆழமான போன் இருந்துகிட்டே இருக்கும். அவர் என்னை பார்க்குறப்பனா கிளம்பும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ என்னை விட நல்லா எழுதுற அப்படின்வார். ஆனால் அந்த சம்பிரதாயமான வார்த்தைன்றது எனக்கு தெரியும், நான் சிரிச்சுக்குவேன். இல்லை ஒரு பெரியவன் சின்ன அப்படின்ற பேதம் மேலே எங்களுக்குள்ளே இருந்ததே கிடையாது, நல்ல நட்பு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. அன்னைக்கு பார்த்து வெள்ளிக்கிழமை அவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாரு, நானும் அவரும் மும்முகமாக பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கப்ப இந்த ராஜ் என்ன பண்ணுது, என்னோட முகத்தை பார்க்குது, திரும்பவும் சமையலறை பக்கம் பார்க்குது, மறுபடியும் என் முகத்தை பார்க்குது, சமையலறை பக்கம் பார்க்குது. அது பார்க்கறது எப்படி இருக்காமா, ஏன் நீ இப்படி பேசியிருந்தாலும் உன்னுடைய நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு தெரியாதா, எனக்கு இறைச்சி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி பார்வை இருந்துட்டு இருக்காமா. அந்த நாய் திடீர்னு என்ன செய்து, திண்ணைக்கு ஓடி ஒரு காக்காயை விரட்டி விடுது. இதெல்லாம் பார்த்து எழுத்தாளருக்கு ஒண்ணுமே புரியல, உன் நாய் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குது, அதுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஒரு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு, ஆமா அதுக்கு என் காலணக்கெல்லாம் பைத்தியமே பிடிச்சி போடுன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் மெய் மறந்து பேசுறாரு. ரெண்டு பேரும் மெய் மறந்து பேசிக்கிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஹோட்டல் போகிறதுக்கு தயாராக வராங்க. இப்போ ரெண்டு பேரும் கிளம்பும்போது இதை ராஜு பார்த்துருது, பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து இந்த நவீனனுடைய அந்த ஆடு காலத்தை கடிச்சிடுது. கடிச்ச உடனே எழுத்தாளருக்கு பதட்டமாயிடுது, ஐயோ இந்த நான் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்ற பயந்து போயிடுறாரு. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து மருத்துவமனைக்கு போய் இந்த கட்டுலாம் போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்புறம் பேசிட்டார். அப்போ பேசிட்டு கிளம்பும்போது இந்த நவீனன் சொல்கிறாரு, நாய்க்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறார், ஒரு ராத்தல் இறைச்சிக்கே நாய் இப்படி பண்ணுது, இவ்வளோ சபலமாக அந்த நாய்க்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு அவர் மும்பை போயிடுறார். அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான், இந்த நாயை பிடிச்சி கார்ப்பரேஷன்காரன்ட்ட கொடுத்துட்டான். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், அது பண்ணது பெரிய குத்தமாக ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் கூட நான் அவனை தடுக்கலை. ஏன்னா அந்த நாய் கடிச்சது இல்லையா, அதை கூட சகிச்சுக்கலாம், ஆனால் வெள்ளிக்கிழமையாச்சுன்னா என் காலை நகிச்சு இல்லையா, என்னால் அதை தான் சகிச்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த சிறுகதையாக வந்து முடியுது. இந்த சிறுகதையில் நாய் அப்படின்ற கதாபாத்திர வடிவமைப்பு அப்படின்றது மனிதர்கள் தன்னுடைய அனுகூலத்துக்காக மற்றவருடைய காலை பிடித்து காலை நக்கி கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து மறைமுகமாக சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அதோட வரி வருது இல்லையா, உன்னை போல தயை காட்டுபவருடைய காலை நக்குவது எங்களுக்கு தனி ருசி அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அவங்களுக்கான சன்மானம் கிடைக்க முடியாமல் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் வருது, ஒரு ஆற்றாமை வருது, அதெல்லாம் என்ன பண்றோம்னு தெரியாம இந்த நாய் காலை கடிக்கிறது போல உதவி பண்ணவங்களுக்கே துரோகம் நினைக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற மாதிரி தான் நான் அந்த சிறுகதையை படிச்சுப்போம் உணர்ந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல இலக்கிய கிசு கிசு சார்ந்து நிறைய கதைகள் வந்துச்சு. அது மாதிரிதான் இந்த எழுத்தாளரை பற்றி சொல்லக்கூடிய இடமும் கூட. ஒரு பிரசித்தியமான ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளருக்கு அந்த காலத்துல இப்படிப்பட்ட மரியாதைகள் இருக்கும், ஹோட்டல்ல அறை எடுத்து கொடுக்கறது, விருந்து வைக்கிறது, போட்டோ எடுக்கிறது, ரயில்வே நிலையத்துக்கு போய் வரவேற்கிறது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும்ல, இதையெல்லாம் எழுத்தாளர் பண்ணார் அப்படின்றது ஒரு செய்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பத்தி தொடங்கும் போது நானும் ஒரு 25 வருஷமா எழுதிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் கூட பெருசா ஒன்றும் பிரசனம் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் சரிதான். மிகப்பெரிய பாசாங்கங்கள் இல்லை, ஒரு எழுத்தாளர் அப்படின்றதுனால பாசாங்கதையை நான் காட்ட வேண்டியதில்லை, நான் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, என்னுடைய இயல்பு இதுதான் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுற மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு சிறுகதையில அழகா கொடுத்திருக்காரு. வாசகர்களுக்கான ஒரு யூக வெளிய அதிகமா கொடுத்துக்கூடிய சிறுகதை இது. சமயம் கிடைக்கும் போது இந்த சிறந்த சிறுகதையை வாசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.